நடந்து முடிஞ்ச அந்த காரியத்துக்காக நான் கதறாத நாளே இல்ல, கண்ணீர் விடாத நேரமே இல்ல. நான் அப்படி ஒரு காரியம் பண்ணது காரணமே இந்த ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களை பார்த்து அப்பனுங்களுக்கு எல்லாம் பொறுப்பு வந்து அவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகட்டுமேங்கிறதுக்காகத்தான். எப்படி என் உயர்ந்த லட்சியம்? உயர்ந்த லட்சியம் தான், ஆனா அதை உட்கார்ற இடத்துல வச்சிருக்கப்படாது. சரி விடியா, அத மன்னிப்பு கேக்குறாருல. அப்புறம் அம்மா, கள்ள உங்களை புருஷன் ஏத்துக்க சொல்லி ஊர்ல கொண்டு வந்து கொடுமைப்படுத்துறத பார்த்து இந்த பணக்கார ரத்தம் கொதிச்சு கொப்பளிச்சதுமா. நீங்க சரியான ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா உங்க எல்லா விதமான பிரச்சனைகளையும் நான் பாத்துக்கிறேன். எல்லா பிரச்சனைனா? அந்த கள்ளங்கிட்ட இருந்து ஒரு கையெழுத்து வாங்கி கொடுக்க முடியுமா? கள்ள மேல குறை இருக்கிறதா நாம நிரூபிச்சிட்டோம்னா ஊர்காரனுங்களே கையெழுத்து வாங்கி கொடுத்துருவானுங்களே. அவர் மேல என்ன குறை சொல்றது? கைவசம் ஐடியா இருக்கு, அந்த சாணக்கியத்தனத்தை சொல்லி கொடுக்கறேன். நீங்க யாருகிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. நம்ம தலைவர் கைய கொடுக்க போறாருன்னு அந்த அம்மா போகுது, ஆனா அவர் கைய கொடுத்து கடையாணிய கட்டுறவருன்னு அந்த அம்மாவுக்கு தெரியாது. பாவம், கள்ளங்கிட்ட இருந்து நீ தப்பிக்கணும்னா அதுக்கு ஒரே வழிதான், ராமாயணத்துக்கு வில்லு, மகாபாரதத்துக்கு பகட, சிலப்பதிகாரத்துக்கு செலம்பு, உனக்கு இந்த மாத்திரை. போத மாத்திரை, கள்ளனுக்கு உன்னை பிடிக்க வைக்கிற மாத்திரை. இதுல ரெண்டே ரெண்டு மாத்திரை கல்லனுக்கு தெரியாம குடுத்துரு. உனக்கு கல்ல, எனக்கு கையெழுத்து. எப்படி என்ன பாக்குற? எவளாவது கொண்டையம்பாளையத்துல கூறு கட்டி மீன் வித்துட்டு இருப்பா, அவளை போய் ஏமாத்து. என்ன? நான் ஏமாத்துறேனா? ஹூமி? ஆமா, அது விஷ மாத்திர. கல்லன் உனக்கு பிடிக்கலங்கிறதுக்காக என் கையாலேயே விஷத்தை கொடுத்து அவரை கொல்லணும்னு பாக்குற. இல்ல இது விஷ மாத்திர இல்ல, போத மாத்திர. நீ சொல்றது போய், இது விஷ மாத்திர. இது விஷம் இல்லன்னு நம்பினா கல்லனுக்கு கொடுப்பல? அப்ப இது நான் ஒன்னு போட்டுக்கிறேன், நல்லா பாத்துக்க. நீ முழுங்கவே இல்ல. ஆ, காட்டு. ஒத்துக்கிறேன். இதுல ரெண்டு முழுசா கல்லனுக்கு கொடுத்துரு. ஓகே. அரே, ரெண்டு மாத்திரையும் அவருக்கு கொடுக்க சொல்லிருக்காளே. அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா அவருக்கு அவர் தான் எனக்கும் ஆகும். ஒரு மாத்திரை எனக்கு, இன்னொரு மாத்திரை அவருக்கு. ஏண்டி, ராத்திரி நடந்த செய்தி உனக்கு தெரியுமா? கள்ளங்கை தான் மேல படக்கூடாதுன்னு கோர்ட்டுக்கு போனவ அவன் கண்ணுக்கு முன்னாலே கழட்டி போட்டு நின்னாலாமே. பேசிக்கிட்டாங்க, யாரு பார்த்தா? நானும் கிட்ட பொம்பளைக்கு நாலு பக்கமும் வாசப்படி, நமக்கு எதுக்கு? இல்ல தெரியாம தான் கேக்குறேன், கள்ளம் முதல்ல தொட்டிருப்பானா, அந்த கவுன்காரி முதல்ல தொட்டிருப்பாளா? யார் தொட்டா என்ன, பேரு கெட்டது பொம்பளைக்கு தானே. நீ உன் மனசுக்குள்ள நடத்திக்கிட்டு இருக்க போராட்டம், நீ இந்த முடிவுக்கு வந்த காரணம் எல்லாமே எனக்கு தெரியும். நீ உன்னை மறந்த வேளையில நான் உன்னை தொட்டிருப்பேன், கெடுத்திருப்பேன்னு தானே? நான் உன்னை தொடல, உன்னை கெடுக்கலங்கிற உண்மை தெரிஞ்சா நீ இந்த முடிவுக்கு வந்திருக்க மாட்டே. அருவா, இதால என் கையை ஓங்கி விட்டு, என் கை வெட்டுப்பட்டுச்சுன்னா உன்னை நான் தொட்டிருப்பேன், கெடுத்திருப்பேன் நினைச்சுக்க. வெட்டுப்படலனா நான் சுத்தமானவங்கிறத அப்பவாத நம்பு. தயங்குற
நான் நேர்மையானவன் நிரூபிக்கிறதுக்காக நானே வச்சுக்கிட்ட பரீட்சை இது. விட்டு என்னடி இன்னும் பாத்துக்கிட்டே இருக்க? நீ சேட்டுக்கிட்ட வாங்கின கடனை திருப்பி கொடுத்தாச்சு. கொடுத்தது நானோ இல்லனா உன் கூட பிறந்த அண்ணனோ? கட்டி வச்சே அண்ணி அவங்களே இல்ல, நீ கட்டிக்கிட்ட புருஷன். அவர் கடனை கொடுத்த விஷயத்த தெரிஞ்சா நீ கௌரவ குறைச்சலா நினைச்சுக்குவேன்னு என்கிட்ட கொடுத்து பணத்தை கட்ட சொன்னார். அவரோட தகுதியை நினைச்சு நீ தயங்குறதா இருந்தா நான் உன்னு சொல்றேன் கேளு. முயற்சி இருந்தா 30 நாள்ல இங்கிலீஷ் கத்துக்கலாம். அதிர்ஷ்டம் இருந்தா லாட்டரி சீட்ல கூட கோடீஸ்வரன் ஆயிடலாம். உன் மனசுக்கு சந்தோஷமும் மத்தவங்க உனக்கு கௌரவமும் கொடுக்கணும்னு நீ ஆசைப்பட்டா நான் சொல்றத கேளு. ஒரு பொண்ணுக்கு புருஷனா இருக்கிற தகுதி அவளுக்கு பசிக்கிறப்ப சோறு, அவ மானத்தை காப்பாத்திக்க துணி, வெறும் பொண்ணா இருக்கிற அவளை தாயாக்குற பெருமை, இதெல்லாம் இருந்தாலே போதும். இதுக்கு ஒரு பணக்காரனா புருஷனா இருக்கணுங்கிற அவசியமே இல்ல. அன்பும் பண்பும் உள்ளவனா இருந்தா அதுவே அவளுக்கு போதும். நிஜமாவா சொல்ற? ஆமா முரளி, அவ போதையில கள்ளன் அணைக்கணும்னு தான் போனா, ஆனா மறைஞ்சிருந்து இவன் அவளை அணைச்சிட்டான். அவ இவனை கள்ளன்னு நினைச்சுக்கிட்டு ஆயுத பூஜை அவல் பொறி கடலை மாதிரி கருப்ப அள்ளி அள்ளி கொடுத்துட்டான். இவன் தணறிட்டான். ஆக வெள்ளத்தின்னவ இவன், விரல சூப்ப போறவன் அவனா? முரளி நாளைக்கு பஞ்சாயத்துல பாடுறா என் ராஜதந்திரத்தை. என்னப்பா கள்ளா, உன்னாலே கதை இவ்வளவு தூரம் ஆயிருக்கு. என்னாலயா? ஆமா, நம்ம ஊருக்காரங்க உண்மையில வச்சிருக்கிற நம்பிக்கையில கதை ஏற்படுத்தணும், இந்த ஊரு பஞ்சாயத்துக்காரங்க முகத்துல கரிய புத்தணும்னு ஓம் உண்டாட்டி இந்த பொண்ணுக்கு மாத்திரை வாங்கி கொடுத்துருக்கா. அதை சாப்பிட்டு அந்த பொண்ணு மயங்கி கிடந்திருக்கா. இப்ப அவன் மசுக்க ஆயிட்டா. என் பொண்டாட்டி இவளுக்கு மாத்திரை கொடுத்தது உண்மைதான். அண்ணா இவளை போட்டுக்க சொல்லல, எனக்கு கொடுக்க சொல்லிருக்கா. நான் அந்த மாத்திரையை போட்டு இவளை கெடுத்திருந்தேனா, இவ கெட்டு போனதுக்கு காரணம் என் பொண்டாட்டி தான் நானே ஒத்துக்கிட்டு இருந்திருப்பேன். இவ என் மேல உள்ள ஆசையில எங்கேயோ போய் கெட்டு போனதுக்கு நான் எப்படி பொறுப்பா இருக்க முடியும்? என் பொண்டாட்டி எப்படி காரணமா இருக்க முடியும்? உன்னை தீண்ட கூடாதுன்னு தள்ளி வச்சவளுக்காக இப்படி நீ துள்ளி குதிக்கிற. உன்னை புருஷன் நினைக்காதவ, மனுஷன் மதிக்காதவ, அவளுக்கா பறிஞ்சு பேசுற? அது எங்க குடும்ப விஷயம். உனக்கு குடும்ப விஷயமா இருக்கலாம்ப்பா, அதுல இந்த ஊர் மனமும் அடங்கிருக்கு. அதுக்காக உனக்கும் பொண்டாட்டிக்கும் ஏக காலத்துல தண்டனை கொடுக்க நாங்க பஞ்சாயத்துல முடிவு பண்ணிருக்கோம். தண்டனை தண்டனை என்ன தண்டனை விவரமா சொல்லுங்க. உங்களுக்கு நாங்க எதுக்கே சொல்லணும்? அசூல்கள் கேட்டு நாங்க சொல்லிவிடுவோமோ? கெட்டது எங்க ஊர் பொண்ணியா? அவ ஆத்தா வாக்கப்பட்டது வேணா உங்க ஊரா இருக்கலாம், ஆனா அவ பிறந்தது எங்க ஊரியா? அதை கேட்கறதுக்கு எனக்கு ஒருத்தர் இருக்குன்னு. இதுக்கு தான் தலைவரே பஞ்சாயத்தை நம்ம ஊர்லயே வச்சுக்கலாம்னு சொன்னேன். நீங்க தான் சொன்னீங்க பெருசா இவங்க எல்லாம் நியாயம் சொல்லுவாங்கன்னு. நியாயத்தை பத்தி பேசுன கிழிச்சு போடுவாங்க. இந்த பருப்பா ஒட்டை திங்க தப்பு பண்ணாங்கன்னா எங்க ஊரு வழக்கப்படி மொட்டை அடைச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கலவு மேல உருவெல்லாம் விடுவான். இதுக்கு நான் ஒத்துக்கலன்னா ஊரை விட்ட உங்க குடும்பத்தை ஒதுக்கி வச்சிடறோம். தண்ணி வண்டி பிழக்க வச்சுக்கவே மாட்டோம். சத்தாலும் வாழ்ந்தாலும் உன் வீட்டு பக்கம் எழுதி பார்க்க மாட்டோம். கள்ள அவங்க ஊரையே பகச்சுக்கிட்டான், நாம அவனை குற்றவாளி ஆக்கிட்டோம். அவனை அந்த பட்டணத்துக்காரையும் பழி வாங்கறதுக்கு இதாடா சரியான சந்தர்ப்பம். விடியறதுக்குள்ளார வீட்டுக்கு ஒருத்தனை திரட்டுங்க, வெட்டு கத்தி வெடிக்கின்றோட கள்ளம் வீட்டுக்கு புறப்படுங்க. ஆனா ஒண்ணு, நம்ம காரியம் முடிகிற வரைக்கும் அன்னக்கிளிய கெடுத்தது காத்தமுத்து தாங்கிற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. அடப்பாவீங்களா? டேய் அவளை புடிங்கடா.